ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதில் வந்து அரைக்கப்பளவுக்கு மிதமான சூடாக இருக்குது இல்லைங்களா, அந்த பால் வந்து அரைக்கப்பளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க. பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஒரு சின்ன பேக் பார்த்துட்டீங்க அப்படின்னா 45 ரூபா வருதுங்க. நீங்கள் வந்து ஒரு 5-6 டைம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க. லைட்டாக பொங்கி வர இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மைதா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு சிட்டிகளை உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. மைதா 1 கப், பால் 1/2 கப் அவ்வளோதான். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பால் அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் இடையில சேர்க்கக்கூடாதுங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்காக ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் சாஃப்டாக தான் நம்ம ரெடி பண்ணணும். கைகளில் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம பன் வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அது வந்து ரொம்ப காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து கையில் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 1.5 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவு பாருங்கள் நம்ம வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லைங்களா, நல்லா சாஃப்டாக கூட இருக்குது. இப்போ கை வச்சு ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கீழே நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாலும் ஒரே சமமாக கட் பண்ணி எடுத்துட்டு உருண்டைகள் எதுவும் பிடிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக தட்டை மாதிரி செஞ்சுக்கலாங்க. செஞ்சுட்டு கீழே ஃபுல்லாக சுற்றின்னு இந்த மாதிரி மடித்து விட்டுறலாம், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு லைட்டாக கையில் வச்சு சின்னதாக உருண்டை பிடிக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப போட்டு அழுத்து கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இட்லி தட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. கடாய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி குக்கர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு வச்சிடலாங்க. வச்சு அதுக்கு மேலே இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இட்லி தட்டு வச்சிடலாம். குக்கர் மூடியில் வந்து விசில் கேஸ்கட் அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. கம்மி பண்ணி 25 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கேஸ்ட்டாக ஒவ்வொரு மாதிரி எரியும் இல்லைங்களா, அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கலர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லைட்டாக கலர் வந்துச்சு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டாக வந்து நெய் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு குக்கரோடையே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சு இது மேலேயும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டால் கூட என்னாகும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்டாயிடும், சாப்பிட்றக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. இப்போ இது எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
அவ்வளோதான் பாருங்கள், பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த சாஃப்டான பன் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் குறைவான பொருட்களை வச்சு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.